ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த இட்லி பொடியில் நீங்கள் நெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் பார்த்துடலாம். நீங்கள் எந்த கப் அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே கப் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு உளுந்து, அதே கப்பில் ஹாஃப் கப்பு பாதி கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 10 to 12 வரைக்கும் காஞ்ச மிளகாய், அதே கப்பில் நீங்கள் 1/4 கப் வந்து எள், 1 ஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு, 2 கொத்து கருவேப்பிலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இட்லி பொடி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு வானிலையில் நீங்கள் எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் வெறும் வானிலையில் நீங்கள் இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உளுந்தை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. சிம்மில் தான் வச்சு வறுக்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா உங்களுக்கு கருத்துடும். இந்த மாதிரி சிம்மில் வச்சு வறுத்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு இந்த கோல்டன் கலர் கிடச்சிரும். இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே கடையில் இப்போ நம்ம கடலைப்பருப்பை வறுத்துக்கலாம். இந்த மாதிரி கடலைப்பருப்பையும் போட்டு சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. நீங்கள் சிம்மில் வச்சு வறுக்கும்போது தான் நம்மளுக்கு அடி பிடிக்காமல் கருகாமல் வரும், இல்லைன்னா அங்கங்கே கருத்துரும். இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறமா அதே வானிலையில் எடுத்து வச்சுருக்கிற எள்ளியும் போட்டு வறுத்துடலாம். எள் எதுக்குன்னா உங்களுக்கு நல்ல ஸ்மெல் கொடுக்கும், சாப்பிடும்போது நல்ல அரோமாவாக இருக்கும், அதனால் எள்ள சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இந்த மாதிரி எள்ளையும் 2 நிமிஷம் வறுத்திங்கன்னா போதும், உங்களுக்கு பொறிக்கிற தன்மை வரும். பொரியும் போது எடுத்து நீங்கள் பக்கத்தில் அதே பிளேட்டில் ஊற்றிடுங்க. இப்போ எடுத்து எள்ளை எடுத்து ஊற்றுனதுக்கப்புறமா அதே கடையில் நீங்கள் காஞ்ச மிளகாயும் வறுத்து எடுத்துக்கோங்க. இது 1 நிமிஷம் வறுத்தா போதும், கலர் மாறாத அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் வறுத்ததுக்கப்புறமா நீங்கள் ட்ரை மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ கருவேப்பிலையை போட்டு நம்ம வறுத்துடலாம். நீங்கள் பச்சை கருவேப்பிலையும் எடுத்தால் போதும், ட்ரையான கருவேப்பிலை வேணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி சூடான வானிலை வறுத்திங்கன்னா அதுவே உங்களுக்கு ஈரப்பதம் இல்லாமல் இந்த மாதிரி ட்ரையாக வறுத்துடலாம். இதையும் எடுத்து பிளேட்டில் போட்டு ஆற வச்சுட்டு ஒரு ட்ரையான மிக்ஸி எடுத்து நீங்கள் நல்ல மையை அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நல்ல கம கமனு சுவையான இட்லி பொடி ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.